திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தானே தனி தெம்புரான் தனியா அப்ப பட பொறிபுலன்கள் மாறுபது இப்ப நமக்கு விரோதமாய் இருக்கும் பொறிபுலன்கள் நமக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்திருந்தான். தானே புலனின் தன்வசம் ஆயிடும், தானே புலனின் தன்வசம் போயிடும், தானே புலனின் தண்ணில் மடை மாறும். தானே தனித்தெம்பிரான் தன்னை சந்தித்தினார். அப்போ பொறிபுலன்கள் நமக்கு சாதகம் மாறிவிடும். அப்போ உள்ளே ஜோதியை காணுன்றால் காலாவை எரியும் போது ராத்திரியில் பார்த்தா தெரியும். அமாவாசை இருட்டில் நிலவழிச்சில் பார்க்கக்கூடாது, அமாவாசை இருட்டில் பார்க்கும்போது அந்த தக 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 அந்த மாதிரி உள்ளே ஜோதி தெரியும். ஆகவே ராமதேவர் அருளிய இன்னொரு பகுதி இருக்கு, அது பகுதியும் கேட்போம். இப்போ நான் பேசுவது இவ்விருப்பவர்கள் மட்டுமல்ல, உலக ஆன்மீகவாதிகள் எப்படி கடைபிடிப்பது என்று இயங்குகிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த இப்போ பதிவு செய்யப்பட்டது சிடின்னு செய்திருப்பார்கள், வீடியோ எடுத்திருப்பார், ஆடியோ எடுத்திருப்பார்கள். சமுதாயத்தை பயன்படும் என்று தான் எனக்கு தெரிந்த அறிவு கொண்டு என்னொரு பிள்ளைறிவு. நான் போதிய கல்வியில்லாதவன், என் அறிவு கட்டி எப்படி சில வழக்கம் சொல்லியிருக்கிறேன், சில குறை இருக்கத்தான் செய்யும். இன்னொரு பகுதி அன்பர் நடராஜன் படிப்பார், அதையும் கேட்போம். என்னுடைய போதிய கல்வியில்லாதவன் புள்ளறிவாளன், பல ஜென்மத்தில் செய்த காரணம், பல ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக கல்வி எனக்கு இல்லாது போய்விட்டது, நான் செய்த பாவம். ஆகவே என்னுடைய புள்ளறிவு கொண்டு சிற்றறிவு கொண்டு சில விளக்கம் தந்திருக்கிறேன். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் குற்றம் குறைந்தால் பொறுத்துரல் வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். மற்றொரு பகுதி அன்பர் நடராஜன் வாசிப்பார், மகான் ராமதேவர் எறி இரண்டாவது பகுதி. இது இன்னமும் சொல்ல மறந்துவிட்டேன். இப்படி செய்துவிட்டால் ஒரு சுற்று என்று பொருள், இப்படி இழுத்து விட்டால் ஒரு சுற்று, அதுதான் செய்ய வேண்டும். ஒரு வாரத்துக்கு இது பர்வதி மாத இப்போ தான் ஞாபகத்துக்கிறது. இப்படி இழுத்து விட்டால் ஒரு சுற்று, இப்படி ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டும். அடுத்த வாரம் ரெண்டு முறை செய்ய வேண்டும், அது ரெண்டு சுற்று. இப்போ சொல்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த ஞாபகத்து வந்து விட்டது. அப்போது மூச்சு இழுக்கிறோம், மறு இழுக்கிறோம், இது ஒரு சுற்று. அடுத்த வாரம் இதே போல் ரெண்டு முறை செய்ய வேண்டும். அப்போ லெகுவா லெகுவா இருக்க வேண்டும், உருவிய சமதான் செய்ய வேண்டும். நீ பிராணம் செய்வதால் மட்டும் ஞானிக்க முடியாது. அடுத்த வாரம் ரெண்டு முறை செய்ய வேண்டும். அடுத்த வாரம் மூன்றாவது வாரம் மூன்று முறை செய்ய வேண்டும். அடுத்த நான்காவது வாரம் நான்கு முறை செய்ய வேண்டும். ஒரு சுற்று, இப்படி வந்தால் ஒரு சுற்று, இப்படி மாட்டி அப்படி விட்டு அப்படி மாட்டி விட்டுட்டால் ஒரு சுற்று. இதுக்கு மேலே மீறக்கூடாது, அதிகமாக செய்தால் உடம்பு கெட்டுவிடும். அது ஒரு நேரம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கிறார், அதுதான் அந்த சாரம், அதான் இருக்குல்ல படி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.